வீடியோ மூலமா எப்படி ஒரு ரெசிஸ்டன்ஸையும் வைண்டிங்கையும் ஒரு ஆட்டோகேட் ஸ்க்ரீனில் ஆட்டோகேட் சாஃப்ட்வேரில் எப்படி வரையிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் எப்படி வரையிறது, நம்மளை ஒரு லைன் ஒன்று ட்ரா பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து அதே லைன் எடுத்து ஒரு ரெக்டாங்கிள் இதை நீங்கள் வரையும் போது ஈக்குவல் டிஸ்டன்ஸில் வரைஞ்சிங்கன்னா அது நல்லாயிருக்கும். இப்போது ட்ரிம் கமாண்டை யூஸ் பண்ண போகிறோம். இப்போ செலக்ட் ஆப்ஜெக்டு அப்படி செலக்ட் பண்ணியாச்சு, செலக்ட் பண்ணிட்டு ஒரு என்டர். இப்போ செலக்ட் ஆப்ஜெக்ட் ட்ரிம், இப்போ ட்ரிம் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடி. வச்சு எப்படி வரையிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா, பை லேயர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த லேயரில் ரெண்டாவது லேயரில் போனீங்கன்னா நம்பர் ஆஃப் லைன்ஸ்னு வரும், அதாவது நம்பர் அந்த லைனோட டைப். இல்லை இந்த லைனை செலக்ட் பண்ணிவிட்டு பை லேயர் ரெண்டாவது பை லேயர் போய் அதர்ஸுக்கு போனீங்கன்னா இங்கே லைன் டைப் இருக்கும். பை லேயர் கண்டினியூஸ் இருக்குது. இங்கே லோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதில் போய் நீங்கள் லைன் டைப்ஸை செலக்ட் பண்ணுறீங்க. இல்லை ஜிக்ஸாக் அப்படின்னு செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னா இங்கே வந்துடும். இப்போ நீங்கள் இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அது இந்த லைன் டைப்பில் வந்துருக்கும். இப்போ இந்த லைன் டைப்பில் போய்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு லைனை கொண்டு வந்து இப்படி ட்ரா பண்ணிங்கன்னா ஒரு டிஸ்டன்ஸு ரெடியாக வந்துடுச்சு. இப்போ நீங்கள் இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஈக்குவல் டிஸ்டன்ஸில் ஈக்குவல் ஹைட்டில் இதை வரையிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதேபோல் நீங்கள் இந்த லைன் டைப் கண்ட்ரோலில் உள்ளே போயிட்டு அதர்ஸ் இருக்குது, அதர்ஸுக்குள்ளே இங்கே இருந்தால் அப்படியே செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த லோடுங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போய் உங்களுக்கு தேவையான லைனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் எத்தனை லைன் இருக்குது உங்களுக்கு ஒவ்வொன்றும் ஒரு சில டாட்டர் லைன் தேவைப்படும், அதுக்கெலாம் இந்த டாட்டர் லைன்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது ஒரு வைண்டிங் எப்படி வரையிறது, அதுக்கு மேலே ஒரு பை லேயரில் மாற்றிட்டு லைன் ஒன்று ட்ரா பண்ணிடும். இப்போ சர்க்கிளை வச்சு சர்க்கிள் போட்டுக்கிட்டு இப்போ இதை காப்பி பண்ணி மல்டிபிள் காப்பிஸ் வருதா காப்பி அப்படிங்கிற கமாண்டை யூஸ் பண்ணுவோம். செலக்ட் ஆரம்பிட்டு என்டர் பேஸ் பாயிண்ட்டு டூ அதெல்லாம் நீங்கள் ட்ரிம் பண்ண நினைக்கிறீங்களோ அதெல்லாம்
பெயிண்டிங்கை நீங்கள் வரைஞ்சிருக்கீங்க. இதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா ஒரு லைனு, சர்க்கிள், அதுக்கப்புறம் காப்பி கமாண்டு, ட்ரிம் கமாண்டு, இவ்வளோதான் நீங்கள் வைண்டிங் வரையிறது. வைண்டிங் வரையிறதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி பை லேயர்லலாம் உங்களுக்கு ஆப்ஷன் இல்லை, ரெசிஸ்டன்ஸ் மட்டும்தான் ஆப்ஷன் இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு எதெல்லாம் தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மர், அதே மாதிரி 3 பாயிண்ட் ஸ்டார்டர், 4 பாயிண்ட் ஸ்டார்டர் வரையிறதுக்கெலாம் நீங்கள் இந்த பை லேயர்லேருந்து இந்த ரெசிஸ்டன்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். இது நீங்கள் யூஸ் பண்ணும்போது நீங்கள் சர்க்கிளில் கூட இந்த ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ண முடியும். பாருங்கள், பை லேயரில் போய் 6 ஆக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இங்கே போய்ட்டு சர்க்கிளை செலக்ட் பண்ணி நீங்கள் ஒரு சர்க்கிள் வரைஞ்சிங்கன்னா அதுவும் ரெசிஸ்டன்ஸ் மாதிரியே இருக்கு. பாருங்கள், சர்க்கிள் இங்கே பை லேயரில் 6 ஆக்ஸில் இருக்குது. பாருங்கள், சர்க்கிள் வரைஞ்சிருக்கேன். அந்த சர்க்கிள் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்மெட்லேயே வரும். நீங்கள் 3 பாயிண்ட் 4 பாயிண்ட் ஸ்டார்டரில் அந்த ஸ்டட்ஸ் வரைய வேண்டியிருக்கும். அதுக்கெல்லாம் நீங்கள் இந்த ஜிக்ஸாக் மூலயமா நீங்கள் வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டட்ஸ் வந்து சரியாக வரும். ஓகே, நம்ம இப்போது இந்த ரெசிஸ்டன்ஸ் எப்படி வரையிறது, வைண்டிங் எப்படி வரையிறதுன்னு பார்த்தோம். அடுத்த வீடியோவில் வேறு கமாண்டை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம்.